நம்மளை உண்மையா நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் கடைசியில் முடிவு இதுதான். பரபரப்பும் விறுவிறுப்பும் கொண்ட இந்த படத்தோட கதாநாயகியின் லைஃப் ஆஃப்டர் டெத்னு சொல்லக்கூடிய உயிருக்கு போராடிய பின் தன்னோட இந்த நிலைக்கு காரணமானவர்களை பழிவாங்கும் ஒரு அப்பாவி பெண்ணின் சர்வைவல் போராட்டம் ரிவெஞ்ச். இது ஒரு பிரெஞ்சு ஆக்ஷன் ஹாரர் திரைப்படம். இந்த படத்தோட சினிமோட்டோகிராபி, மியூசிக், கேமரா மூவ்மெண்ட் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. பாலைவனத்துல இருக்கிற தன்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு காதலிய கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு நேர்ந்த சோகம், அதுல இருந்து அவ எப்படி மீண்டா, அதுக்கு காரணமானவங்களை எப்படி பழிவாங்கினாங்கிறதா இந்த கதையோட ஒன்லைனர். அடல் கண்ண நிறைய இருக்கிற இந்த படத்தை என்னால ஃபுல்லா போஸ்ட் பண்ண முடியாது, அதனால முக்கியமான கதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாலைவனத்தை நோக்கி ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வருது. அதுல காதலனும் காதலியும் இருக்காங்க. காதலனோட பேரு விக்டர். அவங்க போய் சேர்றது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ங்க. யாருமே இல்லாத இடத்துல ஒரு அழகான கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வருஷம் வருஷம் வந்து அங்க வேட்டையாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றதுதான் இந்த விக்டரோட வேலை. பட் ஆனா இந்த வருஷம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். தன்னோட ஒய்ஃபுக்கு தெரியாம தன் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து இறங்கினோன்னு ஹெலிகாப்டரை இயக்கிட்டு வந்தவன்ட்ட சொல்ற ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். அவனும் போயிடுறான். விக்டரோட பிளான் என்னன்னா, இந்த பொண்ணு கூட இங்க சந்தோஷமா இருந்துட்டு இந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க வேட்டையாடிட்டு ஹாப்பியா இருந்துட்டு போலாம் அப்படிங்கறது தான் அவனோட இன்டென்ஷன். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணு கூட அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். மறுநாள் விடிஞ்சோன்னு அந்த பொண்ணு ஃப்ரெஷ் ஆகலான்ட்டு வெளியில வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து கிடைச்சு சாப்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல பார்த்தா ஜன்னலுக்கு வெளியில யாரும் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பயந்தவ விக்டர் விக்டர்னு கூப்பிடுறா. அவன் ஓடி வந்து பார்த்தோன்னா இவங்களா, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேர் ஜெனிஃபர், இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்த மட்டும் ஜெனிஃபரை ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். அவன் கேக்குறான், என்னடா இது, எங்க கூட வேட்டையாடிட்டு சந்தோஷமா இருக்க போறவன் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றான். ஜெனிஃபரும் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறான். எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஹாப்பியா அதை இதை பேசிக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. மறுநாள் விடியுது அவன் எழுந்து வரா பெட்ல இருந்து. வெளியில வந்து பார்த்தவக்கு விக்டரை காணும். விக்டர் வந்து ஒரு வேலை விஷயமா போயிருக்கான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு சொல்றான். இன்னொருத்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கான். இங்க பாரு ஜெனிஃபர், அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கவன் ஹேங் ஓவர் ஆயிட்டான், நான் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கேன், இந்த பொண்ணு டோட்டலா இவன் தப்பான பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு பேட் அப்ரோச் பண்றான். உடனே அவன் என்ன பண்றான், நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்புறேன், ஏன்னா எனக்கு டூ டேஸ் மட்டும் தான் நான் இங்க வெக்கேஷன்ல வந்தேன், நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கான். கடங்காரம் சும்மா இல்லாம அவ்வளவு மாசம் பண்ணிட்டுறான். அடுத்த சீன்ல விக்டர் வந்தோடனே இந்த விஷயத்த சொல்றா. அப்ப அவன் இவளை கன்வின்ஸ் பண்ணதான் பாக்குறான். உனக்கு காசு கொடுத்துறேன், இந்த விஷயம் வெளியில தெரியாத மாதிரி பாத்துக்கோ, நான் கொடுக்க போற அமௌண்ட் உன்னோட லைஃப் செட்டில் பண்ணும், அந்த அளவுக்கு பெரிய அமௌண்டா கொடுக்கறேன், உன்னோட லைஃப் நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவளுக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த விஷயத்த உன் ஒய்ஃப் கிட்ட நான் கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு ரொம்ப போராடுறான். டக்குன்னு அடிச்சிடறான். இவ போனை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கா பாருங்க, பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்கு மேல இவள் விட்டா இவ வெளியில விஷயத்த சொல்லிடுவா, இவ கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல, இவளை இங்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவளை துரத்துறானுங்க. இவ ஓடணும் மலை உச்சிக்கு ஓடிடுறா. அங்க பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு, அந்த இடத்துக்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுறான். திடீர்னு அவ எதிர்பார்க்காத சமயத்துல மேல இருந்து அவளை கீழே தள்ளி விடுவான் பாருங்க. நேரா கீழே விழுந்தவ ஒரு உடஞ்சு போன மரம் இருக்குங்க, அதுல அவ வயிறு குத்திரும், அப்படியே அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிருவா. நேரா இவனுங்க ரெசார்ட்டுக்கு போயிட்டு அவளோட துணி மணி அவ வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் கொளுத்திடுறானுங்க. அதுல ஒருத்தன் தெளிவா சொல்றான், அவளோட பாடி அங்க விட்டா கண்டிப்பா வேற பிரச்சனை வரும், அவளை எடுத்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு இவனுங்க வண்டி எல்லாம் எடுத்துட்டு ஆல்ரெடி வேட்டைக்கு சில கன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு விக்டர் என்ன பண்றான், தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு கிளம்புறான். அந்த பக்கம் அவளுக்கு சுய நினைவு வருதுங்க. அவ உடம்புல இருக்க முத ரத்தமும் கீழே ட்ரெயின் ஆகி அந்த டெசர்ட்ல ஊத்தி கிடக்கும். அவ அந்த ரத்தத்துல அப்படியே அப்சைட் டவுனா தொங்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒரு லைட்டரும் ஒரு சின்ன சார்ஜர் மாதிரி கிடக்கும், அதை எடுக்கிறான். ஹெட்செட்டை யூஸ் பண்ணிட்டு அதை எடுக்க முடியாம அவ தவிப்பா பாருங்க. இதெல்லாம் தேவையா, ஒரு பொண்டாட்டிய துரோகம் பண்றவங்க கூட வரலாமா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். டக்குன்னு அவளோட புத்தியை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்க செத்தையெல்லாம் எடுத்து போட்டு அவ எந்த மரத்துல தொங்கிட்டு இருக்காளோ அந்த மரத்தை கொளுத்தி அதை எப்படியோ உடச்சி வெளியில ரிலீவ் ஆகி கீழே விழுந்துடுறா. விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மரம் முழுசாவே எரிஞ்சு முடிச்சிருது. இவ கீழே விழுந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆறா. அதுக்குள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விக்டர் ஒரு வேன் எடுத்துட்டு வரான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பைக்ல வரானுங்க. வர சத்தத்தை கேட்டுட்டு அவ என்ன பண்றா, அந்த இடத்துல இருந்து கிரால் பண்ணி ஒரு பாறை கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. இவனுக்கு வந்தவனுங்க எட்டி பார்த்துட்டு அந்த இடத்துல அவ இல்லன்னு அவன் ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் சொல்றான், நான் லாயரை பாக்குறேன், இந்த விஷயத்தை இப்படியே விட்டுற வேண்டாம், நம்ம வந்து லீகலாவே போயிடலாம், நம்ம உண்மையை ஒத்துக்கலாம்னு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, உனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து பெரிய ஸ்டேட்டஸ் இஷ்யூ இருக்கு, நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் உனக்கு தெரியும், இதெல்லாம் பண்ண முடியாது, அவளை தேடுறோம் கண்டுபிடிக்கிறோம் கொள்றோம் அப்படின்ற முடிவு எடுத்துக்கிட்டு டக்குன்னு போறான். அவங்க மலை விட்டு அந்த சைடு இறங்குறதுக்குள்ள இவன் என்ன பண்றா, ஊர்ந்தே போய் ஒரு ஆறு மாதிரி இருக்குங்க, அதுல சில குகைகள் இருக்கும், அங்க போய் மறைஞ்சுக்கிறான். இங்க கீழே இறங்கி வர்றதுக்கே அன்னைக்கு நைட் ஆயிடுது. வந்து பாக்குறவனுங்க அவளோட பிளட் ஸ்டெயின் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அவளோட ரத்தம் எங்கெல்லாம் ஊத்தி இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணிட்டே போறானுங்க. அது போய் முடியற இடம் அந்த
ஆறு. அந்த ஆறுல போனா எங்க போயிருப்பா எப்படி போயிருப்பான்னு தெரியல இவங்களுக்கு. முடிச்சுட்டு நிக்கிறானுங்க. ஹெக்டரோட ஃப்ரெண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட மட்டும் நீங்க காவலுக்கு இருக்கு, அவரும் குண்டங்க, அவனை காவலுக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறானுங்க. அந்த சமயத்துல இவ ஓடி வந்து பக்கத்துல அந்த குண்டன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கீழே ஒரு கண்ணு கிடக்க, அதே எடுத்து இவனை சுடலான்ட்டு டக்குன்னு சுடுறான். அவன் வேணா வேணா, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன சுடாத என்ன சுடாதன்னு அவன் சொல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு சுடுறான். அந்த கண்ணுல எதிர்பாராத விதமா குண்டே இல்லங்க, டக்குன்னு அந்த கண்ணை புடுங்கி இவளையே போட்டு அடிச்சுட்டு நீ கேவலமானவ, நீ சாக வேண்டியவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சு போட்டுறான். அடிச்சு போட்ட கடங்கார கார்ட்லெஸ் எடுத்து அவனுங்க ரெண்டு பேருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அவன் எங்கேயும் ஓட்டல, இங்கேதான் இருக்கா, நான் புடிச்சு வச்சிருக்கேன், நீங்க வர்றதுக்குள்ள அவளை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போய் தண்ணியில முக்கு முக்குன்னு முக்கி அவளை சாவடிக்கிறான். நாலஞ்சு தரம் முக்கியிருப்பாங்க, அவ உயிருக்கு போராடுவான். அந்த சமயத்துல அவன் இடுப்புல சொருவி இருக்க கத்திய உருவி அவனையே சதக்கு சதக்குன்னு குத்திட்டா அவன் கண்ணில் கத்தியை இறக்கி அவனை அதே இடத்துல சாவடிச்சுட்டு போயிடுறான். இந்த பக்கம் இவனுங்க ரொம்ப ஜோஷா இருக்கானுங்க, ஐயோ கிடைச்சிட்டா அவன் கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி அதுல பாட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ல ஒருத்தன். இந்த பக்கம் இவ அவன் கண்ணில் குத்துன கத்தியை மட்டும் உருவிக்கிட்டு அவன் பாடி அப்படியே கீழே போறதை பார்த்துட்டு அந்த இடத்துல வச்சிருந்த பைக்கை எடுத்துட்டு இவன் போயிட்டு இருக்கா. போனவளோட வண்டி பாதி தூரத்துல நின்னுடுது. ஸ்டார்ட் பண்ணி பாக்குறா, ஸ்டார்ட் ஆகல. இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போனவோ ஒரு பாறை மாதிரி இருக்கு, அதுல குகைகள் இருக்கு. அங்க போயிட்டு பந்தத்தை ஏத்தி வச்சுட்டு அவ டாலர்ல ஏதோ ஒரு போதை பொருளை வச்சிருக்கா, அதை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த விக்டர் குடிச்சு போட்ட கேன் இருக்கு இல்லைங்களா, ஒரு டின் கேனை குடிச்சு கீழே போட்டிருப்பான், அதை எடுத்து சூடு பண்ணி அவளோட வயிற்றுல ஒட்டிக்கிட்டு அவளோட காயங்களை ஆத்திக்கிட்டு அதே இடத்துல அவ சுயநினைவ எழுந்து தூங்கி போயிடுறான். மறுநாள் விடியுது, அவன் ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் வந்து டக்குன்னு அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். ஏன்னா அவன் கார்லயே தூங்கிட்டாங்க, அவனோட கார் கண்ணாடியில ரத்தமா ஏதோ கடக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ஷாக் ஆகி கத்துறான். பக்கத்துல விக்டர் சிரிச்சுக்கிட்டே வரான், அவ செத்துட்டா, நான் வேட்டையாடி கொண்டு இந்த அனிமலை போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக வேண்டிய காரியத்தை பாக்கலாம்னு விக்டர் மூவ் ஆகி போக இவன் வந்து அந்த ஆத்துக்கிட்ட போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் ஃப்ரெண்டோட பாடி மிதந்து வரதை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதை விக்டர் பார்த்துட்டு அவனோட பாடி எடுத்து மேல போட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் இப்படி போய் கார்ல உட்காந்துட்டு புலம்போ புலம்புன்னு புலம்புறான். காரை விட்டு இறங்கி வா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு அவளை கொல்ற முடிவுல வெறி எடுத்து கிளம்புறானுங்க. ஃப்ரெண்ட் விக்டர் கிட்ட சண்டை போடுறான், உன்னாலதான் நான் அவனோட அட்வொகேட்ட பாக்கலாம்னு சொன்னேன், இதை கேட்கல அப்படின்னு அவன் சொல்ல, இவன் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ அந்த பொண்ணை கெடுக்காம இருந்ததுன்னா இந்த அளவுக்கு வரப்போறது கிடையாது. இன்னும் பொக்குன்னு அவன் மூஞ்சில ஒரு குத்த விட்டுட்டு அவன் பாட்டுல கிளம்பி போறான் பைக்ல. இவன் ஃபாலோ பண்ணிட்டு வேன் எடுத்துட்டு பின்னாடி போறான். பக்கம் இவன் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கா, வண்டியோட சத்தம் காதுல கேக்குது. அவளுக்கு மனசுல ஒரு வித பயம் வந்து தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சு எந்திக்கிறான். எழுந்து அவளோட காயங்களை பாப்பா, அந்த கேன்ல என்ன டிசைன் இருந்ததோ, ஒரு பருந்தோட டிசைன் இருக்கும், அது அப்படியே அவட வயிற்றுலயும் முதுகுலையும் ஒட்டி இருக்கும். எழுந்து வெளியில போலான்னு முயற்சி பண்ணுவா, விக்டர் முன்னாடி வந்து ஒரு பெரிய கண்ணை வச்சு அவளை தலையிலேயே சுட்டு அவ தலை அப்படியே வெடிச்சு சதறி போயிடுதுங்க. திரும்ப திரும்ப அதே கனவு அவளுக்கு வந்துகிட்டே இருக்கு. அவை தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். அங்க இருக்கிற கண்ணு புல்லட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களை விடக்கூடாது, பழி வாங்கணும், இல்லனா கண்டிப்பா நம்மள கொன்றுவானுங்கன்னு தேடி போறா. அவங்க எங்க இருக்கானுங்கன்னு பைனோகுலர் வச்சு பாக்குறா, இவ கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்டும் பைனோகுலர் வச்சு பாக்குறான், அவன் கண்ணுக்கும் ஒண்ணும் தெரியல. சரி இந்த மேப் எடுத்து செக் பண்ணி பாக்குறானுங்க, எப்படி போலாம், எந்த ரூட் வழியா போலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு பெரிய டெசர்ட் இல்லையா. அந்த இடத்துல இருந்து அவனுக்கு பிரிஞ்சு போயிடுறானுங்க. விக்டர் பைக்ல போயிடுறான், இன்னொருத்தன் வேன் எடுத்துட்டு போறான். ஒரு மலை மாதிரி இருக்கு, அந்த அடிவாரத்துல இவ போயிட்டு இருக்கும் போது மேல இருந்து இவ நோட் பண்ணிடுறான். போற வழியில பெட்ரோல் காலி ஆயிடுது, இவ கன் எடுத்து அவனை சுட, கன்னோட பவர் தாங்க முடியாம இவ கீழே விழறான். கண்ணடி பட்டவனுக்கு கையில தான் பட்டிருக்கும், அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். இது பத்தாததுக்கு அவன் கால பெரிய கண்ணாடி குத்தி அவன் கால் ரெண்டா பொளந்துருது. அந்த கண்ணாடி அவன் எடுக்க ட்ரை பண்ணுவான் பாருங்க, அந்த சீன் எல்லாம் என்னால காட்டவே முடியாது. ஒரு பக்கம் வெயிலும் சுட்டெரிக்கும், கையில வர ரத்தத்தை எடுத்து முகத்துல தடவிக்கிட்டு எப்படியோ அந்த கண்ணாடியை வெளியில எடுத்துட்டு அவ்வளவு சந்தோஷம், அவனுக்கு சந்தோஷப்பட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் சிரிச்சுக்கிட்டு. டக்குன்னு மூவ் பண்ணி வெறி புடிச்சு வண்டியில ஏறி அவளை விடக்கூடாதுன்ற மாதிரி கிளம்புறான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அவனால ஓட்ட முடியல, ஏன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்க கால் இருக்கணும் இல்லையா, கால தான் கண்ணாடி குத்தி பாலமா வெடிச்சு போச்சு இல்லைங்களா. தக்காளி சட்னி சும்மா பீச்சிட்டு அடிக்கும். இவன் அந்த இடத்த விட்டு ஓடணும்னு நினைக்கிறான். ஆப்போசிட்ல அவன் கார் வேகமா வருது, அவளை சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு அவ்வளவு ஸ்பீடா வரான். ஃபர்ஸ்ட் கண்ணு அவன் மேல படல, ரெண்டாவது புல்லட் நெத்திய குறிப்பாத்து கரெக்டா சுட்டு அதே இடத்துல கொண்டு போட்டுறான். அந்த வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அந்த சைடு கார்ட்லெஸ்ல விக்டர் பேசிட்டே இருக்கான், பதில் எதுவும் சொல்லாம வண்டியை வேகமா எடுத்துட்டு போற. விக்டருக்கு பதில் எதுவும் கிடைக்காததுனால அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறான். வயர்லெஸ்ல சார்ஜர் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கான், இருக்கியா இருக்கியான்னு. அந்த பக்கம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பதில் வராது தெரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி கத்துறான். அப்புறம் பைக் எடுத்துட்டு ரெசார்ட்டுக்கு கிளம்புறான். அது இருட்டியே போயிடுது. அவன் ரெசார்ட்ட போய் அடையறதுக்குள்ள விடிஞ்சு போயிடுதுங்க. நேரா போய் ஸ்விம்மிங் பூல்ல ஹெல்மெட்டோட தலையை விட்டு அலசிட்டு கத்திட்டு இதெல்லாம் தேவையான்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். போய் சோஃபால உட்காந்துட்டு ஹெலிகாப்டர்காரனுக்கு கால் பண்ணி நான் சீக்கிரமா போனும், கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பலான்னு நேரா குளிக்க போறான். அந்த சமயத்துல ஏதோ சத்தம் கேக்குது. கன் எடுத்துட்டு வெளியில வந்து பாக்குறான். வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறான், யாருமே இல்ல. ஸ்விம்மிங் பூல் அங்க இங்கன்னு பாப்பான், யாருமே இல்லாததுனால ரெசார்ட்டுக்குள்ள போய் டிவியை போட்டு திரும்பி பாக்குறான். கண்ணாடிக்கு பின்னாடி இவ கண்ணை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் புல்லட்டே விக்டரோட வயித்துல பட்டுருவோம். அப்படி இருந்தும் ரெண்டு பேரும் மாத்தி
மாத்தி சுட்டுப்பாங்க பாருங்க. அந்த ரெசார்ட் அவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கும். பட் கொஞ்ச நேரத்துல அந்த ரெசார்ட் ஃபுல்லாவே தக்காளி சட்னியா மாறிடுது. அதனால முழுசா இந்த சீன் எல்லாம் போட முடியாத ஒரே காரணத்தினால நான் ஷார்ட்டா முடிச்சிடறேன். விக்டர் இதே இடத்துல கொடூரமா கொன்னுடுறான். கொண்டுட்டு வந்த ஹெலிகாப்டர்ல அவ கிளம்பி போயிடுறான். இந்த படத்தை நம்ம ஒரு அவேர்னஸா எடுத்துக்கணும். எந்த பொண்ணும் தனியா யாரு கூடயும் வெளியில போக கூடாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமான மூவி. பட் இந்த படத்தை குடும்பத்தோட நம்ம உட்காந்து பார்க்க முடியாது. அதுக்காக உங்களுக்கு நான் ஷார்ட்டா பிரசன்ட் பண்ணிருக்கேன். இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை அமுக்கிக்கோங்க. This is தமிழ் லோக்கல் கேண்டி. I am மீனு. Thank you for watching.